வணக்கம். இந்திய அரசியல்வாதி, சுதந்திர போராட்ட வீரர், மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சர், இந்தோனேசியாவுக்கான இந்திய தூதர், ஜவஹர்லால் நேருவின் அரசாங்கத்தில் மத்திய போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சர் என பன்முகத்தன்மை கொண்டிருந்த பரமசிவ சுப்பராயன் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. பரமசிவ சுப்பராயன் ஒரு இந்திய அரசியல்வாதி, சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் ராஜதந்திரி மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சராகவும், இந்தோனேசியாவுக்கான இந்திய தூதராகவும், ஜவஹர்லால் நேருவின் அரசாங்கத்தில் மத்திய போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சராகவும் இருந்தார். அவர் இந்தியாவின் ராணுவ தளபதியாகவும் அரசியல்வாதியான மோகன் குமாரமங்கலமாகவும் பணியாற்றிய ஜெனரல் பிபி குமாரமங்கலத்தின் தந்தையாவார். அவர் ஐஎன்சி மற்றும் பிஜேபி அரசியல்வாதியும் மத்திய அமைச்சருமான ரங்கராஜன் குமாரமங்கலத்தின் தாத்தாவும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுப்பராயன் 1889 செப்டம்பர் 11 சேலம் மாவட்டம் குமாரமங்கலத்தில் உள்ள குடும்ப தோட்டத்தில் பிறந்தார் மற்றும் பிரசிடென்சி கல்லூரி, ட்ரினிட்டி கல்லூரி, டப்ளின், லண்டன் பல்கலைக்கழகம் மற்றும் ஆக்ஸ்போர்ட்டில் உள்ள கிறிஸ்ட் சர்ச் ஆகியவற்றில் கல்வி பயின்றார். 1922 அவர் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். அவர் 4 டிசம்பர் 1926 முதல் 27 அக்டோபர் 1930 மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சராக பணியாற்றினார். 1933 சுப்பராயன் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து ராஜாஜியின் அமைச்சரவையில் சட்டம் மற்றும் கல்வி அமைச்சராகவும், ராமசாமி ரெட்டியார் அமைச்சரவையில் காவல்துறை மற்றும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். சுப்பராயன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். அவர் இந்தோனேசியாவுக்கான சுதந்திர இந்தியாவின் தூதராகவும், 1959 முதல் 1962 மத்திய அமைச்சராகவும் பணியாற்றினார். சுப்பராயன் 6 அக்டோபர் 1962 அன்று தனது 73 வயதில் இறந்தார். அவர் இறக்கும் வரை மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுப்பராயன் 11 செப்டம்பர் 1889 நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுக்கு அருகிலுள்ள குமாரமங்கலத்தில் பரமசிவ கவுண்டருக்கு பிறந்தார். அவர் ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பிரசிடென்சி கல்லூரியில் பட்டம் பெற்றார். மேலும் தனது எம்ஏ மற்றும் எல்எல்டி முறையே கிறிஸ்ட் சர்ச், ஆக்ஸ்போர்டு மற்றும் ட்ரினிட்டி கல்லூரி, டப்ளினில் பெற்றார். அவர் 1918 சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றத் தொடங்கினார். 1922 சுப்பராயன் மெட்ராஸ் பிரசிடென்சியின் தென் மத்திய பிரிவின் நில உரிமையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சுயேட்சை வேட்பாளராக மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் மற்றும் கவுன்சில் செயலாளராக பணியாற்றினார். ஜிஆர் ரெட்டி மற்றும் ஸ்வராஜிஸ்டுகளின் பக்கம் எடுத்து 1923 நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது பனகல் ராஜாவுக்கு எதிராக வாக்களித்தார். சுப்பராயன் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியின் ஆரம்ப காலத்திலிருந்தே அபிமானியாக இருந்தார். ராஜாஜி சொத்து வழக்குகளில் அவரது தனிப்பட்ட வழக்கறிஞராக இருந்தார். 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆட்சிக்கு வந்ததும், ராஜாஜி பிரசிடென்சியின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் அவர் சுப்பராயனை சட்டம் மற்றும் கல்வி அமைச்சராக நியமித்தார். 1939 போர் அறிவிக்கப்பட்ட போது ராஜாஜி அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களுடன் சுப்பராயன் ராஜினாமா செய்தார். சுப்பராயன் கட்டுப்பாட்டு வாரியத்தில் தலைவராகவும் பணியாற்றினார். இந்தியாவில் கிரிக்கெட் 1937-38 முதல் 1945-46 சுப்பராயன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்று சத்தியமூர்த்தி மற்றும் எம் பக்தவச்சலம் என மற்ற காங்கிரஸ் தலைவருடன் கைது செய்யப்பட்டார். 1947 அவர் சென்னை ராமசுவாமி ரெட்டியார் அமைச்சரவையில் உள்துறை மற்றும் காவல்துறை அமைச்சராக பணியாற்றினார். மேலும் இந்திய அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராகவும் இருந்தார். அவர் மாகாண அரசியலமைப்பு குழுவின் உறுப்பினராக பணியாற்றினார். 1949 முதல் 1951 இந்தோனேஷியாவுக்கான சுதந்திர இந்தியாவின் முதல் தூதராக சுப்பராயன் பணியாற்றினார். 3 மார்ச் 1951 இந்தோனேஷியா வெளியுறவு மந்திரி முகமது ரோமுடன் பரஸ்பர நட்புறவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதில் அவர் முக்கிய பங்காற்றினார். சுப்பராயனின் பதவிக்காலம் 1951 முடிவடைந்தது. அவருக்கு பிறகு அழகப்பன் பதவியேற்றார். இந்தியா திரும்பிய சுப்பராயன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுப்பராயன் 1954 முதல் 1957 ராஜ்யசபா உறுப்பினராகவும் பணியாற்றினார். 1957 சுப்பராயன் திருச்செங்கோட்டில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் 1962 உறுப்பினராக பணியாற்றினார். அவர் 1962 மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அதற்கு பதிலாக மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டார். சுப்பராயன் 7 ஜூன் 1955 பிச்சி
கேர் தலைமையில் பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் அமைக்கப்பட்ட முதல் அலுவல் மொழி ஆணையத்தில் உறுப்பினராக இருந்தார். கமிஷன் தனது அறிக்கையை 31 ஜூலை 1956 அன்று வழங்கியது. இறுதியில் ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்திய இந்தியாவின் ஒரே அலுவல் மொழியாக மாற்றுவதற்கு பல படிகளை பரிந்துரைத்தது. சுப்பராயன் மற்றும் மற்றொரு உறுப்பினர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுனிதி குமார் சட்டர்ஜி அதன் கண்டுபிடிப்புகளுடன் உடன்படவில்லை மற்றும் அறிக்கைக்கு மாறுபட்ட குறிப்புகளை சேர்த்தனர். பின்னர் இந்திய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் இந்தியை ஒரே அலுவல் மொழியாக்குவது குறித்து தனது கருத்தை கேட்டபோது சுப்பராயன் அதற்கு எதிராக ஆலோசனை கூறினார். முதல் 1951 முதல் 1962 வரை இந்திய அரசின் மத்திய அமைச்சரவையில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சராக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுப்பராயன் தனது 73வது வயதில் 6 அக்டோபர் 1962 அன்று இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.